இசையா 54 அதிகாரம் 10 வசனம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெய்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மை மனதிலுகிற கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாரும் நாங்க ஜெபிக்கும் பொழுது கரங்களை நீட்டி ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். தேங்க் யூ. ஆமென். பரலோக பிதாவே, ஸ்தோத்திரம். இந்த மகன் ஆண்டவரே, ஹalleluya, இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்கள் எல்லாம் ஒரு தைரியசாலியாய் பயப்படாமல் சத்தியத்தை அறிவிக்க செல்கிற இடமெல்லாம் ஆண்டவரே உம்முடைய நாமம் உயர்த்தப்பட இந்த மகளை பலப்படுத்தி பயன்படுத்துவதற்காக நீ தெரிந்து கொண்டபடியால் நன்றி ஆண்டவரே. இந்த மகன் மூலம் இந்த பட்டணத்திலே அநேகரை உம்முடைய ராஜ்யத்தின் கொள்ளை பொருளாய் நீர் மாற்ற போகிற ஆண்டவரே, அதை இந்த விசுவாச பிள்ளைகள் காண போகிறார்கள். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். செல்கிறதெல்லாம் உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். எந்த வாதைகள் வேதனைகள் வந்தாலும் உமைக்காண்டவரே ஒரு தைரியசாலியாய் நின்று எதிர்த்து போராடக்கூடிய ஒரு பலத்தை மகனுக்கு நீர் கட்டளையிடும்படியா கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜபித்து ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறோம். நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசித்து வந்திருக்கிறபடினால் நாங்கள் தைரியசாலி என்று அர்த்தம் கொள்ளும் அந்திரேயா என்ற புதிய நாமத்தை தரிப்பித்து பிதா குமாரன் பரிசுத்தாவி என்ற நாமத்தினாலே ஊழியர்களாக நாங்கள் பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானம் கொடுக்கிறோம். கண்டு கொண்டேன் ஒரு புதையல் கேட்டு கொண்டேன் ஒரு மகிசம்